வணக்கம் நேயர்களே, இது எட்டுத்திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் இடைவிடாது பெய்த கனமழை. வீடுகள், சாலைகள், தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் தவிப்பு. வங்கக்கடலில் தற்போதைக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பில்லை, வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் உட்பட 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திருவாரூரில் பள்ளிகள் மட்டும் இயங்காது. சென்னை கோயம்பேடு சந்தையில் 80 ரூபாயாக குறைந்தது தக்காளியின் விலை. பசுமை பண்ணை கடைகளில் 75 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் நிம்மதி. சென்னை கோட்டை ரயில் நிலையங்களில் நடைமேடை கட்டணம் மீண்டும் 10 ரூபாயாக நிர்ணயம். கொரோனா காலத்தில் 50 ரூபாயாக உயர்த்தப்பட்ட கட்டணம் குறைப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கான வருமான உச்சவரம்பை மறு ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் 3 வீரர்கள் அரைசதம். முதல் நாள் ஆட்ட முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 258 ரன்கள் சேர்த்தது இந்தியா. தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த அதி கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியது. நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை 10 மணிக்கு இடி மின்னலுடன் தொடங்கிய மழை நண்பகல் 12 மணி வரை இடைவிடாது பெய்தது. பின்னர் 1 மணி முதல் 4 மணி வரை தொடர்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. காலை 8 முதல் மாலை 5.30 வரையிலான 6 மணி நேரத்தில் 25.4 சென்டிமீட்டர் மழை பதிவானது. வரலாறு காணாத மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. கனமழை காரணமாக ரயில் நிலையம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தண்டவாளத்திலும் 2.5 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் ரயில்கள் வழக்கம் போல் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வரலாறு காணாத மழையால் சாலைகளில் மழைநீர் 6 போல் பெருக்கெடுத்து ஓடியது. புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரங்களில் மழைநீர் தேங்கியது. வெளிப்பிரகாரங்களில் முழங்கால் அளவு தேங்கிய மழைநீரால் பக்தர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் திருச்செந்தூர் நகர்ப்பகுதிகளான டிபி ரோடு, அரசு ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பேருந்து நிலையம், ஜீவாநகர், சந்தன மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழைநீருடன் கழிவுநீரும் வீடுகளுக்குள் புகுந்தது. காயல்பட்டினம், ஆத்தூர், ஆறுமுகநேரி, குரும்பூர், நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் புகுந்தது. தொடர் கனமழை காரணமாக திருச்செந்தூரில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. கோவில்பட்டி, விளாத்திக்குளம், எட்டயபுரம், கழுகுமலை, கயத்தாறு, கடம்பூர் சுற்றுவட்டாரத்திலும் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை கொட்டியது. தொடர் மழை காரணமாக வாலசமுத்திரம் பகுதியில் 2 ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஓடைகளுக்கு நடுவில் வசித்து வந்த 9 குடும்பங்களைச் சேர்ந்த 25 பேர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் ஓடையின் நடுவே கயிறு கட்டி 9 குடும்பங்களைச் சேர்ந்த 25 பேரை பாதுகாப்பாக மீட்டனர்.
நெல்லையில் பேட்டை டவுன் பாளையங்கோட்டை சமாதானபுரம் கேடிசி நகர் தச்சநல்லூர் மேலப்பாளையம் பெருமாள்புரம் என நகரின் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்நிலையில் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் நிர்வாக ரீதியாக வானிலை ஆய்வு மையத்தால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் தற்போதைக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பில்லை என்று மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் உயரம் தொடர்ந்து குறைந்து வருவதாலும் தரை மற்றும் கடல் பகுதிக்கிடையே குறைந்த காற்றழுத்த வேறுபாடே நீடிப்பதாலும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேநேரம் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கடலூர் அரியலூர் கன்னியாகுமரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் தென் மாவட்டங்களின் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யும். உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையால் நெல்லை தூத்துக்குடி உட்பட 14 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. நாகை உட்பட 5 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுக்கோட்டை தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை அரியலூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதேபோல் பெரம்பலூர் தென்காசி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மதுரை திருவாரூர் சிவகங்கை திருச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் கடல் ஆமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி கடற்கரையில் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு ஆமை உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புவனேஸ்வர கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அதிகளவு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி அதனை அங்கேயே வீசிவிட்டுச் செல்கின்றனர். இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசு காரணமாக கடல் ஆமைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் அதிகளவில் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மன்வீர் சிங் என்பவர் புவனேஸ்வர் கடற்கரையில் உள்ள மணலில் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு 15 அடி நீளமுள்ள ஆமையை வடிவமைத்துள்ளார். இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். இந்திய கடற்படையின் 4வது ஸ்காபின் வகை நீர்மூழ்கி கப்பலான INS வேலா தலைமை கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் முன்னிலையில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. மும்பை கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய கரம்பீர் சிங், இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பது மற்றும் கடற்படையின் திறனை மேம்படுத்துவதில் INS வேலாவின் செயல்திறன் மற்றும் தாக்குதல் சக்தி முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். குறைந்த கதிர்வீச்சு மற்றும் சத்தத்துடன் இயங்கும் INS வேலா ரகசிய தாக்குதல்களை நடத்த மேம்பட்ட போர்த்திறன்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு மே மாதம் முதல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த INS வேலா நீர்மூழ்கி கப்பலானது INS கல்வாரி INS கந்தேரி INS கரஞ்ச் வரிசையில் 4வதாக கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் 113வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நீண்ட காலமாக சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகள் 700 பேர் முன்கூட்டியே செப்டம்பர் 15 தேதி விடுதலை செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகள் முன்கூட்டியே விடுதலையாக தகுதியானவர்கள் என வரையறை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை பெற்று பின்னர் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டவர்களும் இதில் அடங்குவர். பாலியல் குற்றங்கள், மோசடி, திருட்டு, பயங்கரவாதம், கள்ளக்கடத்தல், மதவாத குற்றங்கள் உட்பட 17 பிரிவுகளில் தண்டனை பெற்றவர்கள் முன்கூட்டியே விடுதலையாக தகுதியற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைத்துறை இயக்குநர்கள் தகுதியானவர்களை கண்டறிந்து பட்டியலை தருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சிங்கப்பூர் மலேசியா நாடுகளுடன் தற்கால கோவிட் கால விமான போக்குவரத்து ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கொரோனா காரணமாக சிங்கப்பூர் மலேசியா நாடுகளுக்கு நேரடி விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த நாடுகளில் வாழும் தமிழர்கள் அவசர தேவைக்காக சொந்த ஊர் வர இயலாத நிலை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேரடி விமான சேவை இல்லாததால் துபாய், தோஹா, கொழும்பு சென்று தமிழகம் வரும் சூழல் நிலவுவதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். மாற்று வழியில் பயணம் மேற்கொள்வதால் கூடுதல் விமான கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை புலம்பெயர் தமிழர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். இதனை சரிசெய்ய சிங்கப்பூர் மலேசியாவுடன் தற்காலிக கோவிட் விமான போக்குவரத்து ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு வரும் 26ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என அக்கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. அதன்படி நவம்பர் 28ஆம் தேதி வரையில் உரிய கட்டணத்தை செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு 5000 ரூபாய், நகர்மன்ற வார்டு உறுப்பினர் பதவிக்கு 2500 ரூபாய் மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 1500 ரூபாயை கட்டணமாக செலுத்தி அதிமுக மாவட்ட அலுவலகங்களில் மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம். சென்னை மற்றும் பூந்தமல்லி பகுதிகளில் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடுவோர் மட்டும் சென்னை மாவட்ட கழகங்கள் மூலமாக தலைமைக் கழகத்தில் மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அதிமுக தலைமை தெரிவித்துள்ளது. ஆறுமுகசாமி ஆணையம் தொடர்ந்து செயல்படுவது உறுதி என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆணையத்திற்கு தடை கேட்ட அப்போலோ மருத்துவமனையின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆணையத்திற்கு உதவ கூடுதலாக எய்ம்ஸ் மருத்துவரை நியமிக்க உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அத்துடன் விசாரணை தொடர்பாக அப்போலோ நிர்வாகம் கூடுதலாக கோரிக்கை வைக்க விரும்பினால் அதனை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்தால் பரிசீலனை செய்வதாக நீதிபதிகள் கூறினர். ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தும் இடத்தை பெரிய அறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கூறிய நீதிபதிகள் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். கோவையில் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் துன்புறுத்தலால் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்டார். அவரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் கோவையில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் ஆசிரியர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மிதுன் சக்கரவர்த்தியை 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போக்சோ நீதிமன்ற சிறப்பு நீதிபதி அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அன்னூரில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவர் செவ்வாய்க்கிழமை பள்ளியின் கழிவறையில் கையை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். சக மாணவிகள் கொடுத்த தகவலின் பேரில் அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின்னர் மாணவியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சரவணகுமார் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் முதல் தன்னை மிரட்டி பாலியல் தொல்லை தந்ததாக மாணவி கூறினார். இதையடுத்து மாணவியின் பெற்றோர் துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சரவணகுமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 2 வாரங்களாக பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் வரவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது மழை குறைந்துள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு வினாடிக்கு 22,000 கன அடி தண்ணீர்தான் வருகிறது. நீர்வரத்து குறைந்ததால் சின்னாறு முதல் மணல் திட்டு வரை பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. அதே சமயம் ஒகேனக்கல் அருவியிலும் ஆற்றுப்பகுதியிலும் குளிப்பதற்கான தடை தொடர்கிறது. ஆனால் கர்நாடக வழியாக பரிசலில் வரும் சிலர் ஆபத்தை உணராமல் தடையை மீறி அருவியில் குளித்துச் செல்கின்றனர். போடிமெட்டு மலைச்சாலையில் ஏற்பட்ட மண் சரிவு சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பெய்த மழையால் போடிமெட்டு மலைச்சாலையின் 8 மற்றும் 9வது கொண்டை ஊசி வளைவில் ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததுடன் மரங்களும் முறிந்து விழுந்தன. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர் பாறைகளை பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக உடைத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். பாறை மரங்கள் மற்றும் மண் சரிவுகள் அகற்றப்பட்டதையடுத்து முதற்கட்டமாக தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் இலகுரக வாகனங்கள், தோட்ட தொழிலாளர்களின் வாகனங்கள், பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துச் செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் கனரக வாகனங்கள் முந்தல் சோதனைச் சாவடியில் நிறுத்தப்பட்டுள்ளன.
கொடைக்கானலில் லேசான சாரல் மழையுடன் கூடிய அடர்ந்த பனிமூட்டம் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குறிப்பாக பேருந்து நிலையம், அண்ணா சாலை, ஏழு ரோடு சந்திப்பு, ஏரிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சாலைகளில் ஊர்ந்து சென்றன. லேசான சாரல் மழையும் பெய்து வருவதால் கடுமையான குளிர் மக்களை வாட்டி வதைக்கிறது. பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மதம் மாறியவருக்கு கலப்பு திருமண சான்றிதழ் வழங்கினால் பலன்களை தவறாக பயன்படுத்தக்கூடும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த கிறிஸ்துவ ஆதி திராவிடரான பால்ராஜ் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த அமுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பால்ராஜிற்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று சாதிச் சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் கலப்பு மனம் புரிந்ததற்கான சாதிச் சான்று கேட்டு விண்ணப்பித்தார். ஆனால் மதம் மாறியவர்களுக்கு கலப்பு மனச்சான்று வழங்க முடியாது என்று கூறி விண்ணப்பத்தை வட்டாட்சியர் நிராகரித்துவிட்டார். இதனை எதிர்த்து பால்ராஜ் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 1997 அரசாணைப்படி மதம் மாறிய நபர்களுக்கு கலப்பு மன சான்றிதழ் வழங்க முடியாது என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பால்ராஜின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மதம் மாறுவதால் ஒருவரின் ஜாதி மாறாது என்று கூறிய நீதிபதி, மதம் மாறியவருக்கு கலப்பு மன சான்றிதழ் வழங்கினால் கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கான சலுகைகள் தவறாக பயன்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்தார். சீட்டு மோசடி செய்து 2 தலைமறைவாக இருந்த பெண் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வந்தபோது போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். சீட்டு மோசடியில் ஈடுபட்ட பெண் ஆதார் கார்டால் சிக்கியது எப்படி, தற்போது பார்க்கலாம். சீட்டு மோசடி செய்து ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி தலைமறைவாக வாழ்ந்து வந்த பெண் இவர்தான். கொரோனா தடுப்பூசி மையங்களில் போலீசார் விரித்த வலையில் பெண் சிக்கியது எப்படி? சென்னை கொடுங்கையூர் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த பிரேமா என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த 2 முன்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த சசிகலா மற்றும் ஈஸ்வரி ஆகிய 2 சேர்ந்து சீட்டு நடத்தி 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாக அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த புகார் குறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மோசடியில் ஈடுபட்ட ஈஸ்வரி கைது செய்யப்பட்ட நிலையில் சசிகலா வீட்டை காலி செய்துவிட்டு தலைமறைவானார். கடந்த 2 உறவினர்களையோ நண்பர்களையோ சசிகலா தொடர்பு கொள்ளவில்லை. அவருக்கு செல்போன், லேண்ட்லைன் போன்ற தொடர்பு எண் எதுவும் இல்லாத காரணத்தால் அவரை கண்டுபிடிப்பது போலீசாருக்கு பெரும் சவாலாக இருந்தது. இதையடுத்து சசிகலா கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்ய ஆரம்பித்தனர். சசிகலாவின் ஆதார் எண் மூலம் சுகாதாரத்துறை உதவியுடன் தேடுதல் வேட்டை தொடர்ந்தனர். அப்போது காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் சசிகலா கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டது தெரிய வந்தது. உடனடியாக காஞ்சிபுரத்திற்கு விரைந்த தனிப்படை போலீசார் அங்கு 1 தங்கி சசிகலாவின் புகைப்படத்தை கொண்டு தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1000 மேற்பட்டோரிடம் புகைப்படத்தை காட்டிய நிலையில் கேபிள் ஆபரேட்டர் ஒருவர் சசிகலாவை அடையாளம் காட்டினார். கைது செய்யப்படும் போது புகைப்படத்தில் இருந்ததற்கு மாறாக சசிகலா மிகவும் மெலிந்த தேகத்துடன் ஆள் அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருந்துள்ளார். 2 முன்பு கிடைத்த பழைய போட்டோவை வைத்தே போலீசார் தேடி வந்துள்ளனர். அப்படி தேடினாலும் தன்னை கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காக 1 2 சாப்பிடாமல் உடல் மெலிந்து ஆளே மாறியதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் தன் கணவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் குடும்ப கஷ்டம் காரணமாகவுமே தான் மெலிந்து போனதாக சசிகலா தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் போது கொடுக்கப்பட்ட ஆதார் ஆவணத்தின் மூலம் பெண் குற்றவாளியை சாதுரியமாக கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாரை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கூசெயலி நாள்தோறும் மக்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வரிசையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அக்கட்சி நிர்வாகிகளை பாஜகவில் இணைத்துக் கொள்வது சரியா என்று கேட்கப்பட்டது. இதற்கு அதிமுகவில் ஒற்றை தலைமை வரும் வரை திமுகவின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் பாஜகவில் இணைகிறார்களே தவிர பாஜக நிர்வாகிகள் காப்பாற்றுவார்கள் என்று சேரவில்லை.
இந்த கவலையெல்லாம் அதிமுகவிற்கல்ல பாஜகவிற்குத்தான் என்று ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஒரு கிலோ தக்காளியை 30 ரூபாய்க்கு விற்ற வியாபாரி. பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாட்டில் உச்சத்தில் இருந்த தக்காளி விலை கணிசமாக குறைந்தது. கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் முதல் 80 ரூபாய்க்கு கிடைத்ததால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை காரணமாக தக்காளி வரத்து குறைந்ததால் விலை தாறுமாறாக உயர்ந்து வந்தது. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அதே சமயம் சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 150 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் கவலை அடைந்தனர். காய்கறிகள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் விதமாக பண்ணை பசுமை கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்தது. அதன்படி பண்ணை பசுமை கடைகளில் புதன்கிழமை முதல் 1 கிலோ தக்காளி 79 ரூபாய்க்கு விற்பனை தொடங்கியது. இந்நிலையில் கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தைக்கு வரத்து அதிகரித்ததன் காரணமாக தக்காளி விலை கிலோ 1க்கு 40 ரூபாய் வரை குறைந்துள்ளது. சாதாரண நாட்களில் 80 லாரிகளில் வரத்து இருக்கும் நிலையில் கடந்த சில நாட்களாக 30 லாரிகளில் மட்டுமே தக்காளி வந்ததாகவும் தற்பொழுது 40 முதல் 45 லாரிகளில் தக்காளி வந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். நேற்று 30 லாரி தக்காளி வந்துச்சுங்க. 110 ரூபா மொத்த விலையில 110 ரூபா விலை வச்சாங்க. இன்னைக்கு 40 லிருந்து 45 லாரி வரலாம் தக்காளி வந்திருக்குதுங்க. அதால் 80 ரூபா முதல் தரம், ரெண்டாம் தரம் 70 ரூபாங்க. இதே நிலை வந்து நாளைக்கும் இருக்கும்னு நினைக்கிறோம். நாளைக்கு அதிகப்படியான தக்காளி கம்மியாக வந்துச்சுன்னா இதை கொஞ்சம் கூடலாம். சரக்கு இதோட கொஞ்சம் கூடுதலாக வந்துச்சுன்னா விலை குறையலாம். 1 கிலோ தக்காளி 70 முதல் 80 ரூபாய்க்கு கிடைப்பதால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருந்து தக்காளி வரத்து மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் அதன் விலை இன்னும் குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கோளாறுலேருந்து வர்றது வந்து ஃபஸ்ட்டு சுமார் குவாலிட்டியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. கோளாறு, ஒட்டப்பள்ளி, அனந்தபூர் அந்த மாதிரி சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து கோளாறு தக்காளி நல்ல குவாலிட்டியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த குவாலிட்டி வந்து எங்களுக்கு நல்ல குவாலிட்டி வர வர வந்து ரேட்டு கம்மியாகவே ஆகிடும். நல்ல குவாலிட்டி 100 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அதே நல்ல குவாலிட்டியை வந்து 70 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இனி போக போக சரக்கு எங்களுக்கு அதிகமாக வர 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 ரேட்டை வந்து கம்மி பண்ணிவிடுவோம். மழை எந்தளவுக்கு நிற்கிதோ அந்தளவுக்கு வந்து தக்காளி விலை மட்டும் இல்லை, எல்லா காய்கறி விலையும் வந்து குறையணும். அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 130 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி இன்னும் இப்போ வந்து 70 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் வந்திருக்குங்க கிலோ. இன்னும் மேலே குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடந்த 25 வருஷம் 30 வருஷமாக கேட்டரிங் வச்சு நடத்திட்டுருக்கேன். இது அப்போயிலேருந்து நாங்கள் கொள்முதல் பண்ணும்போதுனா ஒரு வாரத்துக்கு வந்தோம்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ணுவோம். இப்போல்லாம் ஒரு வாரத்துக்கு 25-30,000 ரூபா தேவைப்படும். அப்போ எத்தனை மடங்கு கூடியிருக்குன்னு பாருங்கள். வெளிச்சந்தையில் தக்காளி விலை குறைந்ததை அடுத்து பண்ணை பசுமை கடைகளிலும் கிலோவுக்கு 4 ரூபாய் குறைந்து 75 ரூபாய்க்கு விற்பனையானது. சென்னை தேனாம்பேட்டை பண்ணை பசுமை கடையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தக்காளிகளை வாங்கிச் சென்றனர். இதேபோல் பீன்ஸ் கிலோவுக்கு 90 ரூபாய்க்கும் கேரட் கிலோ 73 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெளியில் தக்காளியோட விலை வந்து இன்றைக்கி 140 விற்குது. மார்க்கெட்டில் விசாரிச்சுட்டு வரும் ஜஸ்ட்டு. இங்கே 75 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் இந்த ஆனியனை பேன் பண்ண, எக்ஸ்போர்ட் பேன் பண்ண மாதிரி இந்த தக்காளியும் கொஞ்சம் பேன் பண்ணால், ஒரு 1 or 2 months பேன் பண்ணால் இந்த ப்ரைஸ் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலான்னு என்னோடய ஸ்மால் சஜஷன். வேறு என்ன ஏற்பாடு இங்கே எப்படி சார்? இங்கே இன்னும் கூடுதலாக நம்ம தக்காளி கிடைக்கணும். இப்போ இங்கே ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மார்னிங் வந்தப்போ இவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டாக் பத்தலை. இந்த கூடுதலாக கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துலையே தக்காளி நல்லா இருக்குது. வெளியில் பார்க்குறத விட இங்கே நல்லா இருக்குது. விலையும் கம்மியாக இருக்குது. என்ன ஒரு குறைனா மேனேஜ் இது சரியில்லை. அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு இதை ரெண்டு இதாக பிரிச்சிருக்கலாம். ரெண்டு வெயிட் போடுற இடத்து வச்சுருக்கலாம் வந்துட்டு. அது இல்லாமல் வெறும் தக்காளி மட்டும் நம்பி தான் இங்கே வரமா, மற்றதில் விற்கிறதே கிடையாதா? இப்போ ஆனியன் கேட்குறேன், ஆனியன் இல்லைங்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் வந்துட்டு. அதில் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். 8:30 இப்படிலாம் வச்சிங்கன்னா நாங்களும் வேலைக்கு போகிறவங்க எப்படி இங்கே வந்து உட்காந்துருக்க முடியுமா? 24 நேரமும்
இந்நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் உள்ள தக்காளி மைதானத்தை திறந்தால் ஒரு கிலோ தக்காளியை 40 ரூபாய்க்கு விற்பனை செய்ய தயார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்த வியாபாரிகள் சங்கத்தினர் உறுதியளித்துள்ளனர். நீதிபதி சுரேஷ்குமார் வேறு ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுக்க இருந்த நிலையில் வியாபாரிகள் சங்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தக்காளி விலை விவகாரம் தொடர்பாக அவசரமாக முறையீடு செய்தார். அப்போது வாதிட்ட அவர், கோயம்பேடு சந்தையில் உள்ள தக்காளி மைதானம் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ளதால் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் லாரிகள் சந்தைக்குள் வர முடியவில்லை என கூறினார். இதனால் தக்காளி விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த மைதானத்தை திறந்தால் ஜெய்ப்பூர், உதய்பூர், நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் தக்காளிகளை எடுத்து வர முடியும் என்றும், இதன் மூலம் தக்காளி விலை 40 ரூபாயாக குறையும் என்றும் வழக்கறிஞர் முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த முறையீட்டை வெள்ளிக்கிழமை விசாரிப்பதாக தெரிவித்தார். இதனிடையே தக்காளி மைதானம் குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது, கோயம்பேடு சந்தையில் தக்காளி விற்பனைக்கு என தனி மைதானம் எதுவும் அமைக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். தக்காளி மைதானம் என கூறப்படும் இடம் அரசுக்கு சொந்தமானது என்றும், வாகனம் நிறுத்தும் இடமாக அது பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினர். மேலும் கோயம்பேடு சந்தையில் உரிமம் பெற்ற வியாபாரிகளை கடைகளில் வைத்து காய்கறி விற்கலாம் என்றும், தக்காளிக்கு என மைதானம் ஒதுக்கினாலும் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வாய்ப்பில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். திருவள்ளூரில் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை மூலம் 1 கிலோ தக்காளி 79 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மலிவு விலை தக்காளி விற்பனையை ஆட்சியர் ஆல்ஃபிஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். குறைந்த விலையில் தக்காளி கிடைத்தால் பொதுமக்களும் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் சென்றனர். வெங்காயம் உள்ளிட்ட மற்ற காய்கறிகளையும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தக்காளி கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படும் நிலையில் கடலூரில் வியாபாரி ஒருவர் 1 கிலோ தக்காளியை 30 ரூபாய்க்கு விற்பனை செய்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். கனமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தக்காளி விளைச்சல் குறைந்ததால் கிலோவுக்கு 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் கடலூர் செல்லங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற காய்கறி வியாபாரி 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கும் 1 கிலோ வெங்காயம் 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்து சக வியாபாரிகளை ஆச்சரியப்படுத்தியுள்ளார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ராஜேஷின் கடையில் தக்காளி வாங்க குவிந்தனர். அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதால் நபர் ஒருவருக்கு 1 கிலோ தக்காளி மட்டுமே வழங்கப்படும் என அவர் அறிவித்தார். இதனையடுத்து பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து தக்காளிகளை வாங்கிச் சென்றனர். கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுவதால் கர்நாடக மாநிலம் போளூரில் இருந்து 1500 கிலோ தக்காளியும் 2000 கிலோ வெங்காயமும் இறக்குமதி செய்ததாக கடை உரிமையாளர் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் நலன் கருதி லாப நோக்கமின்றி தக்காளிகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாகவும், இதனால் தனக்கு முதல் மட்டுமே கிடைக்கும் எனவும் கூறுகிறார் ராஜேஷ். கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ மழையின் காரணமாக வந்து தக்காளி விலை ஏறி போச்சு, வெங்காயமும் கொஞ்சம் ஏறி போச்சு, காய்கறி எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கு. நம்ம மக்களுக்கு எதை சேவை செய்யணும், இவங்களால தான் நம்ம வாழ்ந்தோம். அதுக்காக நான் வந்து கோலாலேருந்து தக்காளி வர வச்சு கிலோ 30 ரூபா போட்டுட்டுருக்கிறோம். வெங்காயம் 25 ரூபா போடுறோம். பெங்களூர் வெங்காயம் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வரைக்கும் நான் போடுவேன். இதை மக்களுக்கு எதாவது செய்யணும், அதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி தற்போது 30 ரூபாய்க்கு கிடைத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இந்த விலையே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் இல்லத்தரசி மகேஸ்வரி. இந்த 100 ரூபாய் எங்களுக்கு சம்பாதிச்சுட்டு வர்றதே ரொம்ப கஷ்டம். அதுல வந்து நாங்க இதுல தக்காளியே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னாக்கா என்ன பண்றது? தக்காளி சட்னி வைக்க முடியாது, சாம்பார் வைக்க முடியாது, எல்லாத்துக்கும் தக்காளி தேவைப்படுது. அதனால 130 ரூபா 150 ரூபா ரொம்ப அதிகம். மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இப்போ இங்கே 30 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு பரவாயில்லைங்க. முடியல. ஒரு கிலோ தக்காளி வந்து 30 ரூபாய்க்கும் நாங்கள் வெங்காயம் 25 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. மக்களுக்காக அவங்க வந்து சமூக சேவை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ தக்காளி 90 ரூபா 110 ரூபா விற்கிது. இவங்க வந்து ஒரு கிலோவுக்கு வந்து தக்காளி வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை. மக்களுக்கு வந்து நல்லா சாதகமாக இருக்குது. ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் எல்லாமே வந்து கூட்டம் அதிகமாக ஓவராக இருக்குது. வந்து ஒரு நபருக்கு வந்து 1 கிலோ வெங்காயமும் 1 கிலோ தக்காளியும் கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. வரிசை கட்டி மக்கள் வாங்கியதால் வெறும் 3.5 மணி நேரத்தில் 1500 கிலோ தக்காளியும் விற்று தீர்ந்தது. தற்போதைய கடினமான சூழ்நிலையில் ராஜேஷை போன்ற மற்ற வியாபாரிகளும்
முடிந்த அளவு லாபத்தை குறைத்து கொண்டு மக்களின் நலன் கருதி குறைந்த விலையில் தக்காளியை விற்பனை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் மக்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் பிரேம். தக்காளி விலையேற்றம் இல்லத்தரசிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தக்காளியை பயன்படுத்தாமல் சாம்பார், கறிக்குழம்பு உள்ளிட்ட விதவிதமான குழம்புகளை தயாரிக்க முடியும் என்று நெல்லையில் உள்ள பிரபல உணவகத்தில் பணியாற்றி வரும் செஃப் ராஜ்குமார் தெரிவிக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சிவமணி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தக்காளி விலையேற்றங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அரசு அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்த போதிலும் கூட இந்த தக்காளி இல்லாமல், தக்காளிங்கிறது பாரம்பரியமாக சமையலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது இல்லாமல் அதே சுவையில் எப்படி மிச்சம் என்னென்ன டிஷ்ஷஸ் செய்ய முடியும்? இன்றைக்கி தக்காளிக்கு தமிழ்நாட்டு பீப்புளை பொறுத்த வரைக்கும், நம்ம சவுத் இண்டியன்ஸ் பீப்புளை பொறுத்த வரைக்குமே தக்காளிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் நம்மளோட சமையலில். அது இல்லாமல் செய்ய முடியவே முடியாதுங்கிறது தான் நிறைய பேர்த்தோட ஒரு இதுவாக இருந்துகிட்ருக்கு இல்லைங்களா. அதுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டோட நம்மளோட சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் நம்ம செய்யும்போது, இப்போ நம்ம சாம்பார் செய்கிறோம், சாம்பாரில் வந்து நம்ம வந்து தக்காளி இல்லாமல் எப்படி பண்ண முடியும்னா பண்ண முடியும். என்னென்னா, நம்ம தக்காளிக்கான புளிப்பு நம்ம எதெல்லாம் எடுக்க முடியுமோ அந்த இடத்துல நமக்கு வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து புளியோட டேஸ்ட் இருக்குது. அந்த புளியோட டேஸ்ட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு நம்ம வந்து வெறும் சாம்பார் நம்மளால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ரசம்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து தக்காளி ரசம் பண்ணி பண்ணியே பழகியிருப்போம். இன்றைக்கி தக்காளி இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரசம் வைக்கும்போது அதுக்கு வந்து புளி ரசம் மட்டும் வச்சுக்கலாம், டேமரின் ரசம் வைக்கலாம், ஒரு பருப்பு ரசம் வைக்கும்போது தக்காளி ஆட் பண்ணாமல் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து புளியோட தண்ணி மட்டும் நம்ம கொண்டு வர முடியும். சவுத் இண்டியன் டிஷ் செய்யும்போது எல்லா இடத்துலையுமே நம்மளால் வந்து ஒரு மாற்றாக வந்து எலுமிச்சம்பழத்தையும் நம்மளால் ஒரு புளி வாட்டரையும் நம்ம வந்து கலந்தோம்னா அதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம கலக்கும்போது நம்ம அதுக்கான சுவையை வந்து மாறாமல் நம்மளால் கொண்டு வந்துட முடியும். இப்போ சவுத் இண்டியன் டிஷ்லேயே நம்ம ஒரு இது நம்ம ஒரு சிக்கன் கறி அந்த மாதிரி கறி குழம்புலாம் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி பண்ணுற பட்சத்தில் அந்த இடத்துல நம்மளால் அந்த புளிப்பை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல புளிச்ச தயிரை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும்போது சுவையும் மாறாது, அந்த இதுவும் அந்த ஒரு கல்லரோடு கிடைக்கணும். அப்படிங்கிறப்ப நம்மளால் கொஞ்சம் சில்லி பவுடரை நம்ம கொஞ்சம் கூட்டி அந்த கலரை கொண்டு வந்துட்டு அந்த காரத்தை எடுக்கிறதுக்கு எகைன் கொஞ்சம் நம்மளோட தயிரவும் ஆட் பண்ணும்போது அந்த இது எந்த இடத்துலையுமே நமக்கு மாறாது, அந்த சுவையும் மாறாது. ஆல்மோஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன். தக்காளியினுடைய கலர் கிடைக்கிறதுக்கு மிளகாய் பொடி சேர்க்கலாம்னு சொன்னீங்க, வேறு காரத்துக்கு வந்து அதுக்கு தயிரை சேர்த்துக்கலான்னு சொன்னீங்க. எந்தெந்த டிஷ்ஷஸில் அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ நீங்கள் கூட ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கறி மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அந்த எக்கறி மாதிரி செஞ்சதே வந்து நீங்கள் வந்து ஒரு மஷ்ரூம் மசாலா மாதிரி செஞ்சுக்க முடியும். மஷ்ரூம் மசாலா ஒரு கிரேவி டைப்பில் நம்ம பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து தயிர் பேஸ் போதும். ஒரு கிரேவின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம வந்து சிக்கன் கறி ஆகட்டும், ஒரு மஷ்ரூம் கறி ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒரு தயிர் வந்து ஒரு மாற்றுங்கிறது மாற்ற முடியாத ஒரு விஷயம். நம்மளோட சவுத் இண்டியன் டைப்பில் வந்து குழம்புன்னு செய்ய வந்தோம், என்னென்னலாம் நம்ம குழம்புன்னு சொல்லிட்டு வரோமோ அந்த குழம்பு எல்லாத்துக்குமே வந்து புளியும் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் மாற்று. அதுக்கு வந்து நம்ம இந்த குருமா பேஸில் பண்ணும்போது, நம்ம ஊரில் பண்ணுற குருமா அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அந்த தயிர் சேர்க்கும்போது அதுக்கான தன்மையை நம்ம வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியும். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிடை வேளைக்கு பிறகு தக்காளி விலை விண்ணை தொட்டாலும் உற்பத்தியாளர்களான விவசாயிகளுக்கு எந்த லாபமும் இல்லை என்பது நியூஸ் 18 தமிழ்நாட்டின் குழு நடத்திய கலாய்வில் தெரிய வந்திருக்கிறது. அரசு செய்யப்போவது என்ன? தமிழ்நாட்டில் திருமணத்திற்கு பரிசாக வழங்கும் அளவிற்கு தக்காளியின் மதிப்பு உயர்ந்துள்ளது. கஸ்டமர்ஸ் கிட்ட விற்கிற ரேட்டை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. கிலோ 150 ரூபா, 160 ரூபா, 200 ரூபா வரைக்கும்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்துட்டு எங்ககிட்ட இருந்து வாங்குறது, அது நடுவில் இடைத்தரகர்கள் அங்கேருந்து அங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் எங்களுக்கு வர்ற உண்மையான விலையை பற்றி யாருக்குமே இங்கே தெரியாது. இங்கேருந்து இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து சென்னை வரைக்கும், சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அங்கே போய் இடைத்தரகர்கள், அங்கே ஏஜென்ட்டோட கமிஷனு, அப்புறம் அங்கேருந்து அங்கே அவங்களுக்கெல்லாம் போய் எங்களுக்கு வர்றது அவங்க சொல்கிற ஆக்சுவல் அமௌண்ட் கிடையாது. ஒரு கிலோ 150 ரூபா வர்றதில்ல.
அங்கேருந்து கஸ்டமர்ஸ்க்கு விநியோகதாரர்களுக்கு போ அவங்க அவங்க தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர இங்கே நேரடியாக விவசாயிகளுக்கு நேரடியான அமௌண்ட் எதுவும் வரமாட்டேங்குது. வறட்சி, தொடர் மழை என இரு காலநிலைகளிலும் தக்காளி விளைவிக்கும் விவசாயிகள் பல சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். விலை சரிவால் சில நேரங்களில் தக்காளியை குப்பை தொட்டியில் கொட்டி அழிக்கும் நிலையும் ஏற்படுகிறது. அப்போதும் பாதிக்கப்படுவது விவசாயிகள்தான். அதே நேரம் ஒரு கிலோ தக்காளி 140 ரூபாய்க்கு விற்கப்பட்டாலும் லாபம் 8%. இதுதான் தமிழ்நாட்டு விவசாயிகளின் உண்மை நிலை. ஆட்கள் பற்றாக்குறை, தண்ணீர் பிரச்சினை, சாகுபடி செலவு என பல்வேறு சிரமங்களை கடந்து விவசாயிகள் விற்பனை செய்யும் போது உரிய விலை கிடைப்பதில்லை. இப்போ வந்து தக்காளி வந்து விலையா இருக்குன்னு சொல்லிட்டு தக்காளி மகசூல் பண்ணோம். நாங்கள் தக்காளி பாருங்க, தோட்டத்தை பாருங்க, நாங்கள் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு, அப்போ விலை கம்மி. இப்போ வந்து தக்காளி பழம் வந்து ரேட்டு வந்து ஆப்பிள் ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு பாருங்க பாருங்க, மழை பெஞ்சி இந்த அளவுக்கு பயிரெல்லாம் நாசமாக இப்போ தக்காளியே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணும்போது எங்கள் இந்த மாதிரி ஏழை விவசாயி நாங்களாம் கடன் வாங்கி தான், விவசாய கடன் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய லாஸ் ஆகுது. அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, கவர்மெண்ட் எடுத்து பதப்படுத்தி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு நீங்களே எடுத்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கள் விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபியூச்சரில். ஒரே சமயத்தில் பலரும் தக்காளி பயிரிடுவது, வரத்து அதிகரிப்பு ஆகியவற்றால் ஒரு கிலோ தக்காளி 1 ரூபாய்க்கு விற்ற காலமும் உண்டு. அறுவடைக்கு காசு இல்லாமல் கால்நடைகளுக்கு தீவனமாக்குவதும் வாடிக்கையான நிகழ்வுகள். தற்போது மீண்டும் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுள்ள தக்காளி விலை உயர்வில் நடப்பது என்ன? தமிழ்நாட்டில் அதிகளவு தக்காளி சாகுபடி நடைபெறும் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகியவை முக்கியமானவை. கிருஷ்ணகிரியில் 25,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி நடைபெறும். நல்ல விளைச்சல் கண்டு முற்றும் நிலைக்கு வந்த தக்காளிகள் அங்கு மழை காரணமாக அழுகும் நிலை ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு 800 டன் வரை சந்தைக்கு தக்காளி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தற்போது 50 டன்னாக குறைந்துள்ளது. தருமபுரியில் 5,000 ஏக்கருக்கு மேல் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றில் பெருமளவு இடைத்தரகர்களுக்கு சென்று விடுகிறது. நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், கோவை, சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும், பெங்களூரு, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் தக்காளி அனுப்பப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், தலைவாசல், சிறுவாச்சூர், கருமந்துறை, தும்பல், தும்மம்பட்டி, கெங்கவல்லி, மேச்சேரி, நங்கவள்ளி உட்பட பல பகுதிகளில் 5,000 ஏக்கரில் தக்காளி பயிரிடப்படுகிறது. தற்போது நிலவும் தட்டுப்பாட்டிற்கு இந்த 3 மாவட்டங்களில் தக்காளி விளைச்சல் குறைந்தது முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. வெளிச்சந்தையில் 1 கிலோ தக்காளி 140 ரூபாய்க்கு விற்கப்பட்டாலும் தங்களிடம் 50 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். வண்டி வாடகை, இங்க இருக்கிற கூலி, அது இதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் வருதுங்க ஐயா. நாங்கள் என்ன பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. உரம், மருந்து, களை, டொயனு, கண்டது போனதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இந்த மழைக்கு காரணத்தினால எங்களுக்கு 20-25 கூட தக்காளி கூட கடைசி வரைக்கும் அறுக்க முடியல. எல்லா தக்காளியும் கீழே மழை பேஞ்சு நேக்கிறதுனால எல்லாம் அழுகி கீழே கொட்டிடுச்சிங்க. எங்களுக்கு ஏகப்பட்ட லாஸில் இருக்குங்க ஐயா. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒருமுறை தக்காளி சாகுபடி செய்தால் 1 ஏக்கருக்கு 20 டன் வரை மகசூல் கிடைக்கும். தற்போது விடாது பெய்யும் அடைமழையால் 4 டன் மட்டுமே மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். அனைத்து சவால்களையும் தாண்டி 1 ஏக்கருக்கு 120,000 முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து மகசூல் நன்றாக இருந்தால் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது. இதில் செலவு போக விவசாயிக்கு மிஞ்சுவது வெறும் 50,000 ரூபாய் மட்டுமே. இந்த 2 மாசமா தக்காளி, காய்கறி எல்லாமே டோட்டலாக இந்த மலைக்கு எல்லாமே டேமேஜ் வந்துருச்சு. இங்கே லோக்கலில் பார்த்தீங்களான்னா வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1,000 டன் 1,000 1,500 டன் வரலையும் வந்துட்டு இருந்துச்சு இங்கே தக்காளி. இதே 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களன்னா நாங்கள் வெளி மாநிலத்துக்கெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணிட்டுருந்தோம். ஆனால் இப்போ இந்த மலையினால மொத்தமாக தக்காளி எல்லாம் போயிடுச்சு, வெறும் 20% தான் வந்துட்டுருக்குது. தக்காளி விற்பனை நெட்வொர்க்கில் அதிகம் லாபம் பார்ப்பது யார்? தற்போதைய சூழலில் விளைநிலத்தில் 18 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 1,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யும் விவசாயிகள் 1 கிலோ தக்காளிக்கு 55 ரூபாய் பெறுகிறார்கள். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரும் 18 கிலோ தக்காளி பெட்டி ஒன்றுக்கு 2,000 மேல் விற்பனையாகிறது. 18 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 2,000 அதிகமாக விற்கப்பட்டால் தக்காளி விலை கிலோவுக்கு 100 ரூபாயை தாண்டுகிறது. விவசாயிகளிடமிருந்து வாங்கும் இடைத்தரகர், அவரிடமிருந்து சென்னைக்கு இழுத்து வரும் மற்றொரு இடைத்தரகர் என
இருவரும் இரட்டிப்பு லாபம் பார்க்கிறார்கள். ஏக்கருக்கு 1.5 லட்சம் செலவு செய்யும் விவசாயிகளுக்கு அதிகபட்சம் 50,000 மட்டுமே லாபம் கிடைக்கிறது. தக்காளி விவசாயத்தில் விலை குறையும் போதும் விலை உயரும் போதும் தொடர்ந்து நட்டத்தை மட்டுமே சந்தித்து வருவதாக கூறும் விவசாயிகள் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண அரசாங்கம் உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அப்படி வாங்கி இப்படி விற்கிறவங்களுக்கு லாபம் தவிர்த்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து கிலோவுக்கு வந்து எங்களுக்கு 20-30 ரூபாய் கூட லாபம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அது கயிறு மருந்து அடித்து கொடி கட்டி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மழை காலத்தில் எல்லாம் கொட்டி போச்சு. தக்காளியே எல்லாமே வந்து கொட்டி போய் கனி எல்லாம் விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் நம்பியிருக்கிறது விவசாயத்தை தான். அதனால் வந்து அரசாங்கமே வாங்கிட்டு போய் எல்லாமே ஒரு கொள்முதையாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். சாகுபடி அதிகமாக நடைபெறும் காலங்களில் அரசு கொள்முதல் செய்து பதப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். நெல்லை போல் தக்காளியையும் அரசே கொள்முதல் செய்து விநியோகம் செய்தால் மட்டுமே தக்காளி விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர வாய்ப்புள்ளது. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தொடங்கியதன் ஓராண்டு நினைவை ஒட்டி வெள்ளிக்கிழமை நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலிருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த இன்னசென்ட் திவ்யா மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய ஆட்சியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தினுடைய புதிய ஆட்சியராக எஸ்பி அம்ருத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ஜார்ஜ், விவரம் என்ன? விஷ்ணு, நீலகிரி மாவட்டத்தின் ஆட்சித் தலைவராக இன்னசென்ட் திவ்யா அவர்கள் கடந்த மாதம் அன்று நீலகிரி மாவட்டத்திற்கு ஆட்சியர் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற முதலே நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை கொண்டிருந்தார். குறிப்பாக பிளாஸ்டிக் ஒழிப்பு முற்றிலுமாக தடை செய்தார். பின்பு வனப்பகுதி பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவதை தடுக்கும் விதமாக பிளாஸ்டிக் பாட்டில்களை தடை செய்தார். நீலகிரி மாவட்டமானது ஒரு முன்னோடி மாவட்டமாக திகழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அவர் சமீப காலத்தில் பழங்குடியினர் தடுப்பூசி போடுவதில் முதல் மாவட்டமாக பெற்று அவர் முதல்வரிடம் விருதும் பெற்றார். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு யானை வழித்தடத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு காணாத நிலையில் ஏற்பட்டிருந்தது. அந்த பிரச்சனையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு யானை வழித்தடத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை இவர் மேற்கொண்டார். அதன்படி யானை வழித்தடத்தில் அனைத்து செய்திகளையும் ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையில் கலந்து கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். அவர் கடந்த 2017 மூன்று ஆண்டுகள் கழித்து இவர் இடமாற்றம் செய்யும் பொழுது நீதிமன்றத்திலேயே யானை வழித்தடம் தொடர்பான வழக்கு நிலவு தடை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தமிழக வேண்டுகோள் விடுத்தது. அதன்படி தொடர்ந்து 4 ஆண்டு காலம் இவர் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவராகவே இருந்து வந்தார். இந்த நிலையில் யானை வழித்தடங்கள் வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு மனு செய்திருந்தது. பல்வேறு நிர்வாக காரணங்களுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதன் அடிப்படையில் அதன் அடிப்படையிலும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் யானை வழித்தடத்தில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியதால் அவரும் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல். நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நன்றி ஜார்ஜ் வில்லியம்ஸ் உங்களுடைய தகவல்களுக்கு.
டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தொடங்கியதன் ஓராண்டு நிறைவை ஒட்டி வெள்ளிக்கிழமை நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலிருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி டெல்லி எல்லைப் பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் விவசாயிகள் போராடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இதற்கான மசோதா வரும் 29ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. எனினும் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்குவதற்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம், போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் டெல்லி எல்லைப் பகுதியில் போராட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைகிறது. இதையொட்டி வெள்ளிக்கிழமை நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். டிராக்டர்கள், ஜீப்புகள், கார்கள் மூலம் வரிசை வரிசையாக செல்லும் விவசாயிகள் சிங்கு, திஹ்ரி, காசிப்பூர் எல்லைகளில் குவிந்து வருகின்றனர். இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் தான் கமல்ஹாசனுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தடுப்பூசி பணிகளை தீவிரப்படுத்தியதால் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்துள்ளது. இருப்பினும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி போடுவதை உறுதி செய்யும் நோக்கில் தொடர்ந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று 11ஆவது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை ராயபுரம் தங்கசாலையில் உள்ள முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து தடுப்பூசி செலுத்திய பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தடுப்பூசி செலுத்தும் எண்ணிக்கை குறைவாக உள்ள நாடுகளில் கொரோனா உயிரிழப்பு அதிகமாக உள்ளது என்றார். அதை கருத்தில் கொண்டுதான் தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் மட்டுமே திரையரங்குகளில் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற கட்டுப்பாடு விதித்ததில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்று நினைக்கிறேன், எங்கள் திரைப்படம் தியேட்டர்ல வருதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி புது சட்டத்தை போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது புது சட்டம் இல்ல. நியூயார்க், நியூ ஜெர்சி போன்ற நகரங்களில் இருக்கிற திரையரங்குகள்ல தடுப்பூசி போடலைன்னா, ரெண்டு தடுப்பூசியும் போடலைன்னா தியேட்டருக்கு வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருந்தார், அவர் இப்போ தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல. இது யாருக்கும் வந்து ஒட்டுமொத்த பொதுமக்களை காப்பதற்கான அரசு இது. அதனால் ஒரு சினிமா தியேட்டரில் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறதுக்காக அதை வந்து அது மாதிரி ஒரு எண்ணமும் எங்களுக்கு இல்லை. பெருமதிப்பிற்குரிய கலைஞானி கமல்ஹாசன் கூட 2 டோஸ் போட்டார். அவருக்கு இப்போ தொற்று வந்திருக்கு. வந்தாலும் கூட அவருக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை, ஸ்டேபிளாக இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு